நண்பர்களே வணக்கம். இந்த தன்னம்பிக்கைன்னா என்னங்கிறத பற்றி நம்ம பகவத்தை என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்போம். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு அவர் சொல்கிறது கேளுங்க. ஐயா, தன்னம்பிக்கை சம்மந்தமாக அவங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு அம்மையார் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ தன்னம்பிக்கைன்னா என்ன? இப்போ உங்ககிட்ட புதுசாக ஒரு வேலை பிடிச்சிக்கிறதா வச்சுக்குவோம். அந்த வேலையை நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச அனுபவமே கிடையாது. இருந்தாலும் அதை உங்களால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும்னு நீங்கள் நினச்சி அதை செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே நம்புறது தான் தன்னம்பிக்கைங்கிறது. அப்படி இல்லாமல் அனுபவம் இல்லாத வேலையை என்னால் எப்படி செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லி நீங்களே உங்களோட திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அவநம்பிக்கை. ஒரு தடவை பஸ் டிரைவருக்கான வழக்கு ஒன்று ஆஜராகி அவருக்காக வழக்கு நடத்தினது இப்போ என்ன ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்னென்ன வழக்குன்னா, ரோட்டில் நடந்து போன ஒரு லேடி மேலே பஸ்ஸு வந்து நேருக்கு நேராக மோதி காயத்தை ஏற்படுத்திட்டு தான் அவர் மேலே வழக்கு இருந்தது. அந்த டிரைவர் ஒன்று நேராக ஓட்டிட்டு போய் பஸ்ஸை அவங்க மேலே மோதலை, பஸ்ஸோட பின்வாசலில் தொங்கியபடி பயணம் செஞ்சிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் இடித்ததுனால கீழே விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட பஸ் டிரைவரோட வாதமாக இருந்துகிட்ருக்கு. சாட்சி விசாரணைலாம் நடைபெறுது. குறுக்கு விசாரணையில் ஏற்பட்ட சாட்சியத்தில் டிரைவர் அவர் சொன்னதுக்கு ஓரளவுக்கு சாதமாக கூட இருந்தது. டிரைவருக்கு வழக்கிலேருந்து விடுதலை கூட வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட எனக்கு அந்த இடத்துல வந்துருச்சு. இதே சமயத்தில் அந்த டிரைவர் வந்து இன்னொரு வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டார். அதாவது அந்த டிரைவர் வந்து இன்னொரு இதில் வந்து வாகனத்தில் போகிறப்ப தன்னோட பஸ்ஸை வந்து இன்னொரு வாகனத்தில் மோதி வாகனத்துக்கு சேதமும் பயணிக்கு காயமும் வந்துருச்சு அப்படின்னு புதுசாக ஒரு வழக்கு வந்து குற்றவாளியாக அதே நீதிபதிகிட்ட அவர் ஆஜர் செய்யப்படுறாரு. இப்போ அந்த அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டிரைவர் இந்த ரெண்டாவது வழக்குக்கும் அவர் என்னையே நம்பி என்கிட்ட அவர் இந்த வழக்கை வந்து ஒப்படைக்கிறார். இது வந்து அவரோட தன்னம்பிக்கையை காட்டுது. ஆனால் அந்த வழக்கை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த ரெண்டாவது வழக்கு என்ன தன்மையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரே டிரைவர் மேலே ரெண்டு வழக்கு இருந்தால் நம்மளுக்கு அவர் மேலே என்ன தோணும்? அப்புறம் நீதிபதி தான் அப்புறம் என்ன நினைப்பார் அவர்? எனக்குமே அந்த டிரைவர் மேலே ரொம்ப அவநம்பிக்கை தான் வந்துருச்சு. உண்மையில் அவர் மீது தான் குற்றம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. ரெண்டு விளக்குமே ஒருவேளை அவர் குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டிக்கப்பட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வழக்கும் விசாரணைக்கு வந்துடுச்சு. அப்போ தான் அந்த புதிய வழக்கு சம்மந்தமாக சில விவரத்தெல்லாம் புரட்டி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். வழக்கை படித்து பார்த்தப்புறந்தான் எனக்கே அந்த வழக்கு மீது கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, அந்த டிரைவர் மீது கூட கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. உண்மையான என்ன நடந்திருக்குன்னா, ஒரு போலீஸ் வண்டி ஒன்று இவர் ஓட்டிகிட்டு இருந்த பஸ்ஸு மேலே மோதி அதில் இருந்த பயணிகளுக்கும் காயத்தை ஏற்படுத்திடுச்சு. உடனே காயம்பட்டவங்களாம் மருத்துவமனைக்கு போனதுனால ஒரு வழக்கை கூட பதிவு பண்ணிட்டாங்க. அப்போ வழக்கு பண்ணப்போ இவர் தான் இன்னும் போலீஸ் வாகனத்து மேலே மோதியதை வழக்கை மாற்றி போட்டுவிட்டாங்க. அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் மட்டும்தான் ரெண்டு வழக்குகளுமே டிரைவருக்கு சாதகமான தீர்ப்பு கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே தன்னம்பிக்கைங்கிறது என்ன? ஒரு வேலையை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறப்பவே அதை நம்மளால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படின்னு நம்புறது தான் தன்னம்பிக்கையா? இல்லாட்டி அந்த வேலையை பற்றியும் நம்மளோட தகுதியை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறது தன்னம்பிக்கையா? இப்போ இன்னொரு நிகழ்ச்சி கூட எனக்கு ஞாபகம் வருது. அதான் நான் பள்ளி ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என் கூட படித்த ஒருத்தன் வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து சில கணக்கெல்லாம் வந்து போட சொல்லி அப்படியே டிக்டேஷன் மாதிரி அவர் கொடுத்துட்ருப்பார். அவர் கணக்கை சொல்ல சொல்ல நாங்கள்லாம் வந்து எங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அந்த கணக்கை வந்து பொறுமையாக போட்டு போய் டீச்சர்கிட்ட போய் காட்டுவோம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா, அவர் டிக்டேஷன் கொடுக்குறப்ப அந்த கணக்கை தான் நோட்டில் எழுதிக்க மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் நேரடியாக கணக்கையே அப்படியே மனக்கணக்காக அப்படியே போட்டுருவான். அப்படியே ஒரு டீச்சர் வந்து டிக்டேஷன் போட்டு முடித்து அடுத்த செகண்டே அவன் நோட்டை எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு அப்படியே டாக்டர் ஆசிரியர்கிட்ட அப்படியே ஓடுவான். கணக்கை போட்டு முடிச்சுட்டு தான் போய் காட்டுவான். அவனுக்கு அவ்வளோ தூரம் தன்னம்பிக்கை இருந்தது.
ஆனால் எங்களை பல பேர் டிக்டேஷன் போட்டு அந்த கணக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கணக்கை அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவனை டிக்டேஷன் கொடுக்குறப்பே கணக்கையும் போட்டு முடிச்சு விடுவான். அவன் புத்திசாலி தான், இருந்தாலும் அவன் பெரும்பாலும் இந்த கணக்கை அவசரமாக போடுற இடத்துல எங்கேயாவது கோட்டை விட்டுருப்பான். அதனால் அவன் டீச்சர்கிட்ட போய் நோட்டை கொடுக்கும்போது அவர் வந்து அவனை அடிக்கிறதுக்காக கையை அப்படியே வசதியாக வச்சுட்ருப்பார். அவர் எதிர்பார்த்த மாதிரி அவன் எங்கேயாவது கோட்டை விட்டுருப்பான். உடனே டீச்சர் கூட அவனை ரெண்டு அறை விட்டு அவனை விரட்டி விடுவாங்க. ஆனால் அவன் வந்து டீச்சர் கொடுத்த அறையை கொஞ்சம் கூட சட்டை செய்ய மாட்டான். அப்படியே நோட்டை தூக்கிக்கிட்டே தன்னோட சீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கிறப்பவே நடந்து வரப்பே திருப்பி பல இதுக்கு கூட அந்த சீட்டை கூட அடைஞ்சிருக்க மாட்டான். திருப்பி கணக்கை சரி செஞ்சுருவான். உடனே இயற்கையில் உட்காரமாக கிட்டுக்கிட்டு வாத்தியார்கிட்ட ஓடுவான். ஆனால் வாத்தியார் என்ன பண்ணார், பழையபடி அவனை அடித்து துவைக்கிறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. திருப்பியும் அவன் தவறாக தான் போட்டிருப்பான், படா முந்திரிக்கொட்டை முந்திரிக்கொட்டைன்னு திட்டி பழையபடி அவனை அடித்து துரத்துவாங்க. இந்த மாதிரி அவன் அந்த கணக்கை ஒரு வேளை சரியாக போட்டு அப்புறம் அதுக்குள்ளே முடிச்சுடுவான். ஆனால் அதுக்குள்ளே எங்களில் பல பேர் அந்த கணக்கை சரியாக போட்டுருவோம். அவன் அளவுக்கு எங்கக்கிட்ட தன்னம்பிக்கை இல்லாட்டினும் அவனுக்கு முன்னாடி எங்களை பல பேர் அந்த கணக்கை சரியாக போட்டு முடிச்சுடுவான். இது சம்மந்தமாக நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, வணக்கம். நம்ம நேற்றுக்கு பகவதைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தன்னம்பிக்கை பற்றி சொன்ன பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து அவர் பேசுகிறா இருப்பாருங்க. இந்த தன்னம்பிக்கைங்கிறது ஒரு மோட்டார் வாகனத்தோட ஆக்சிலேட்டர் மாதிரி அது. அதே சமயத்தில் இந்த அவநம்பிக்கைங்கிறது அந்த மோட்டார் வண்டியில் இருக்கிற பிரேக்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தன்னம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு அவநம்பிக்கையும் கூட முக்கியமாக தான் இருக்குது. அந்த நிலையில் தான் நம்ம செய்கிற செயலில் கூட ஒரு நிதானம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. சில பேர்த்துக்கு இந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற எதிர்மறை சிந்தனை வந்து தேவைக்கும் அதிகமாக வந்து போயிட்டுருக்கோம். அதை நிதானப்படுத்துறதுக்கு கூட ஒரு பிரேக் தேவைப்படுது. இங்கே வந்து இந்த தன்னம்பிக்கை தான் பிரேக்காக இருந்து இந்த எதிர்மறை சிந்தனையை நிதானப்படுத்துது. சரி, அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த தன்னம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திக்கணுமா? இப்போ உண்மையில் தன்னம்பிக்கைன்னா என்ன? இப்போ நம்மளுக்கு ஏற்படுற எத்தனையோ வகையான மன உணர்ச்சிகளில் இந்த தன்னம்பிக்கையும் ஒன்றா இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற எல்லா மன உணர்ச்சியும் தானாக தோன்றது கிடையாது. அது எல்லாமே எதிர் விளைவாக ரியாக்ஷனாக தான் தோணுது. ரியாக்ஷன் ஆகிறது எல்லாமே எப்படி தானாக தோணுச்சோ அதுமாரி தானாக மறைஞ்சு கூட போயிடுது. அதை நிரந்தரப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கூட சாத்தியமே கிடையாது. இப்போ கடலில் தோன்ற எந்த அலையாவது நிரந்தரமாக வச்சு காப்பாற்ற முடியுமா நம்மளால்? நிச்சயம் முடியாது. இப்போ ஒரு வேலையை வந்து உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் அறிவு சொல்கிறப்ப அந்த எண்ணம் வருது பாருங்கள், அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற உணர்ச்சியை வந்து ரியாக்ஷனாக அந்த இடத்துல உருவாக்கிடுது. இப்போ உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்ச உடனேயே அதை வெற்றிகரமாக முடிச்சிட முடியும்னு எப்பயாச்சும் உங்கள் அறிவால் உங்களால் சொல்லிட முடியுமா? நிச்சயம் முடியாது. அந்த வேலையை பற்றி மேம்போக்கான எண்ணத்து மூலமாக தான் உங்களால் அதை முடிச்சிட முடியும் இல்லாட்டி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அது ஒரு மேம்போக்கான கருத்தை தவிர அது ஒரு தீர்மானமான ஒரு முடிவு கிடையாது. அதனால் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நம்ம அந்த செயலில் முழு மனசோடு தான் ஈடுபட வேண்டியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேம்போக்கான எண்ணங்களை அப்புறப்பா தள்ளிட்டு செய்ய வேண்டிய செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நம்ம இங்கே செயலை புரிஞ்சிக்கிறதாகும். இப்போ இந்த மேம்போக்கான எண்ணத்து மூலம் ஏற்படுற தன்னம்பிக்கை வந்து நம்ம அதை அணுகுமுறையில் கூட ஒரு அலட்சிய மனப்பான்மையை கூட அது ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த மேம்போக்கான எண்ணத்தின் மூலம் ஏற்படுற இந்த அவநம்பிக்கை சிந்தனை கூட ஒரு தேவையில்லாத மனக்கலக்கத்தை கூட நமக்கு அதை ஏற்படுத்திடக்கூடும். இந்த மேம்போக்கான சிந்தனையை அது தன்னம்பிக்கை இருந்தாலும் சரி அவநம்பிக்கையாக இருந்தாலும் சரி சுத்தமாக புறந்தெழுறதான் ஒரு சரியான அணுகுமுறையாக கூட அந்த இடத்துல இருக்கும். ரெண்டையுமே புறந்தள்ளிட்டு நம்ம செயலை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் சிறந்த வழி என்ன கேட்டால். இந்த அக உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது. தன்ன லெவலில் அது எல்லாமே தோன்றி தோன்றி மறையிற ஒரு நிழல் உருவமாக தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது.
ஆனால் பாருங்கள், இந்த புறசேலை பொறுத்த அளவில் இந்த உணர்ச்சிகளுக்கு கூட ஒரு பங்கு இருக்குது. புறசேலைகளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்க தான் வேண்டியிருக்கு. செய்கிற செயலை வந்து ஒரு தியானமாக மன ஈடுபாட்டோடு செய்கிறப்ப தேவையான உணர்ச்சியெல்லாம் தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு நிதானம் நம்மளுக்கு வந்துடுது. ஆனால் நம்மளோட மன உணர்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அணுகுமுறை தான் நம்மக்கிட்ட இங்கே காலங்காலமாக இருந்துகிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, மனசில் டென்ஷனே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம செய்கிற செயலை நல்லா திறம்பட செய்ய முடியும், மனசில் ஒரு ஆர்வம் உற்சாகம் அமைதி இருந்தால் தான் நம்மளோட செயலெல்லாம் நல்லா வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பலவிதமான அணுகுமுறையை தான் இங்கே நம்ம பல காலமாக நம்மளை அறியாமலே நம்ம இங்கே பின்பற்றிட்டு வரோம். இப்படி இந்த ஆர்வங்கிற போர்வையில் இந்த உணர்ச்சி எல்லாமே நம்மளை எல்லாத்தையும் அப்படியே ஏமாற்றிப்படுது. அது தன்னம்பிக்கை அவநம்பிக்கை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். எந்த உணர்ச்சியுமே இங்கே நிரந்தரமானது கிடையாது. அதை நம்பி நம்ம செயல் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே நிச்சயம் நம்ம காலை வாரி விட்டுடும். இருக்கிறது மாதிரி இருந்து அப்படியே அது மறைஞ்சு போயிடும். அதனால் அப்புறம் நம்ம அதை மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க கதை மாதிரி தான், ஆற்றுல நம்மளை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அதனால் நம்மளோட கவனத்தையும் ஈடுபாட்டையும் இந்த உணர்ச்சிங்கிற ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே புறக்கணிச்சு போட்டு செயலில் மட்டும்தான் நம்ம முழுசாக காட்டணும். நம்மளோட ஈடுபாடு வந்து செயலோடு இருக்கிறப்ப நம்மளோட ஈடுபாடை கூட நம்ம செயலுக்கு தேவையான மன உணர்ச்சிகளை நம்மக்கிட்ட இருந்து அப்படியே வரவழைச்சிரும். அந்த நிலையில் கூட நம்மளோட ஈடுபாடு நம்மக்கிட்ட ஏற்பட்ட இந்த அக உணர்ச்சிகள் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியமே இந்த இடத்துல கிடையாது. அதனால் உணர்ச்சிகள் இப்படியிலேருந்து விடுபட்டு சுதந்திரமாக இயங்குகிற அறிவு தான் எல்லா செயலைக்குமே கூட இங்கே நல்லது. ஏன் அந்த உணர்ச்சிகளுக்கு கூட அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள